விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க. ஏபிபியின் தமிழ் வணக்கம். நாம் இங்கே நின்று கொண்ட இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பள்ளி அணை. இந்த அணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னாறு அணையிலிருந்து, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து தளி தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் இந்த அணைக்கு வந்து 4000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நீரானது நள்ளிரவு முதல் 28000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பொதுப்பணித்துறையினர் 2 மணியிலிருந்தே பொதுமக்களுக்கு அலாரம் வைத்தும் அந்த கிராமங்களில் சென்றும் வந்து அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எச்சரிக்கை விடுத்து 28000 கனஅடி நீரை அப்படியே வந்து திறந்து விட்டுள்ளனர். இதனால் வந்து விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது, பொதுமக்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் கிடையாது. இந்த நீரானது கரகூர், ஒடர்திண்ணை, சாமனூர், மாரண்டலி போன்ற பகுதிகளுக்கு இந்த நீர் வருது. இருக்கரையும் ஒட்டி இந்த நீர் செல்வதால் இந்த இருக்கரை ஒட்டியுமே விவசாய நிலங்கள் மட்டுமே உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் போன்றவரெல்லாம் வந்து தோட்டத்தில் வந்து சுமார் 6000-7000 தேங்காய்களில் வந்து தோட்டத்தில் வைத்திருந்தனர். அதே போலவே கால்நடைகள் அமைக்கும் வந்து அந்த கொட்டகை இட்டு கால்நடைகள் அமைத்து வைத்திருந்தனர். இதில் வந்து 2 கால்நடைகளும் காணவில்லை என்று இந்த பொதுமக்கள் வந்து கூறி வருகின்றனர். தண்ணீரானது ஆற்றுக்கு மேலே வந்து அடித்து செல்வதால் ஆற்றங்கரையோரம் இருக்கும் இருபுறங்களில் இருக்கும் விவசாய நிலங்களுமே பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் போலவே, அதாவது விவசாய பயிர்கள் எல்லாமே முற்றிலும் அழிந்து கடல் போலவே இந்த காட்சியளிக்கிறது. ஒரு சில கிராமங்களில் தரைப்பாலங்கள் எல்லாமே மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அது இல்லாமல் மின்கம்பங்கள் எல்லாமே சாய்ந்து இருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வெள்ள சேதங்கள் அதிகமாக ஏற்பட்டுள்ளதால் வருவாய்த்துறையினர் எந்தெந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை வந்து கண்டறிந்து வருகின்றனர். ஆனால் தண்ணீர் அதிகமாக செல்லும் காரணத்தினால் அவரால் துல்லியமாக வந்து கணக்கு எடுக்க முடியவில்லை. இந்த தண்ணீர் குறைந்த பிறகே எந்த பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அவரால் விரிவாக கொடுக்க முடியும். இந்த வெள்ளமானது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற வெள்ளம் வந்ததாக இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதற்கு பிறகாக இப்பொழுதுதான் இது போன்ற வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் வந்தாலுமே கூட பொதுமக்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே பொதுப்பணித்துறையினரும் வருவாய்த்துறையினரும் எச்சரிக்கை கொடுத்து இந்த கிராம மக்களுக்கே எச்சரித்துள்ளனர். அதனால் கிராம மக்கள் அனைவருமே வந்து பாதுகாப்பான இடத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லை, விவசாய நிலங்களுக்கு மட்டுமே பாதிப்பு அதிகமாக உள்ளது. ஏபிபி செய்திகளுக்காக தர்மபுரியிலிருந்து உமா மகேஸ்வரி. விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க.